வணக்கம். நான் அரந்தை மணியன். சேலம் மானந்தேட்ட ஸ்டிஆர் சுந்தரம் பற்றி மற்றொரு சுவாரஸ்யமான செய்தியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது, அவர் பின்னர் மிகவும் பிரபலமடைந்த ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டார். அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு நடிகரையும் அதில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து விட்டார். அவரும் ஒரு முக்கால்வாசி படத்திற்கு படப்பிடிப்புக்காக சேலத்துக்கு சென்று நடித்து கொடுத்து விட்டார். கடைசி ஷெட்யூல், அதாவது இன்னும் சில நாட்கள் மட்டும் நடித்தால் அந்த படம் முடிந்துவிடும் என்ற நிலையில் அவரால் சென்னை விட்டு போக முடியல. இங்கே அவர் வேறு சில முக்கியமான வேலைகள் இருந்த காரணத்தினால அவர் இங்கேருந்து போகல. ஒரு 10 நாட்கள் கழித்து இவர் சேலத்திற்கு போய் முதலாளி அறையை கதவு தட்டி உள்ளே போயிருக்கிறார். டிஆர் சுந்தரம் அவரை வரவேற்று, வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, சென்னை எப்படி இருக்குது, மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பேசுகிறாரு. படத்தை பற்றி ஒன்றுமே கேட்கல, சொல்லலை. படப்பிடிப்பை பற்றியும் பேசலை. இங்கே நடிகருக்கு சஸ்பென்ஸ் தாங்கலை. நான் அங்கே கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருந்தேன், என்னால் வர முடியல, நாளையிலேருந்து ஷூட்டிங் வச்சுட்டுலாமா அப்படின்னு இவர் டிஆர் சுந்தரத்தை கேட்டிருக்காரு. அப்போ சுந்தரம் சொல்லியிருக்காரு, படப்பிடிப்பா, படமே முடிஞ்சு போச்சு, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி பெல்லை அடித்து தட்டி மேனேஜரை கூப்பிட்டு இவரை கூட்டிகிட்டு போய் நம்ம பிரிவு தேட்டரில் அந்த முடிஞ்ச படத்தை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இவர் தான் கதாநாயகனாக நடிக்கிறார், இவர் ஒரு ஷெட்யூலுக்கு போகவே இல்லை. ஆனால் படம் முடிஞ்சு போச்சு, படம் ரெடியாக இருக்குது அப்படின்னு தயாரிப்பாளர் இயக்குனர் சொல்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல. போய் பிரிவு தேட்டரில் உட்கார்றாரு, வந்து ஆப்ரேட்டர் வந்து படத்தை போடுறாரு. பார்த்தா முழு படமும் முடிஞ்சு போய் டைட்டில்லாம் போட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. இவர் வராத, அதாவது இவர் வர முடியாத காட்சிகளை கூட வேறு ஒரு துணை நடிகரை, இவரை போல் கொஞ்சம் கொஞ்சம் உரு ஒற்றுமை இருந்த ஒரு நடிகரை வச்சு படப்பிடிப்பை நடத்தி முடித்து படத்தையும் முடிச்சிட்டாங்க. இவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். கிடையாது, நம்ம வரலன்னா கூட இங்கேருந்து இவர் ப்ரொடியூசர் இயக்குனர் படத்தே முடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மூலாளி ரூமில் வந்து கதவு தட்டியிருக்காரு. ஆ சரி, வாப்பா உட்காரு, பார்த்தியா படம் நல்லா இருக்கா, அடுத்த வாரம் சென்சார் போகுது, அடுத்த மாதம் படம் ரிலீஸு, மேனேஜர் இவருக்கு என்ன பாக்கி இருக்கோ அதை செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருங்க, அப்புறம் பார்க்கலாம், கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. அது என்ன நடந்திருக்குன்னா, இவர் 10 நாள் அங்கே போகல, ஆனால் அங்கே படப்பிடிப்பு நிற்கலை. அவர் என்ன பண்ணார், அவர் மாசாந்திர சம்பளத்தில் இருந்த ஒரு துணை நடிகரில் ஒருத்தர் கிட்டத்தட்ட இவர் மூலையே இருந்திருப்பார். அவருக்கு இவருடைய ஆடை அணி இது ஆபரணத்தெல்லாம் போட்டு, அணிகள் எல்லாம் போட்டு, பின்பக்கமாக சைடில் எல்லாம் கேமரா வச்சு சீட் பண்ணி இவர் தான் நடிச்சிருக்கிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி படத்தை முடிச்சிட்டார். அதாவது ஒரு தயாரிப்பாளர் என்பவர் கம் வாட் மே, த ரெயின் ஆர் ஷைன், த ஃபிலிம் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட், என்ன நடந்தாலும், என்ன எப்படி நடந்தாலும் படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணணும், அதுதான் தயாரிப்பாளருடைய நோக்கம். இவர் என்ன நினைத்திருக்கார், நடிகர் நம்ம எப்படி போய் முடிச்சு கொடுத்தா தானே படம் முடியும்னு நினச்சிட்டு இவர் இருந்திருக்கார். ஆனால் அவர் அதை பற்றி கவலையப்படலை. இவர் மாதிரியே இருந்த ஒருத்தரை வச்சு படத்தை முடிச்சிட்டார். படமும் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் இந்த நடிகரால் சேலத்தில் அந்த ஸ்டுடியோவில் போய் ஒரு படம் கூட நடிக்க முடியல. இது மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப, அதாவது கட் அண்ட் ரைட் சொல்லுவாங்களே, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டுடியோ ஓனர், தயாரிப்பாளர், இயக்குனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். 90 அவர் உயிருடன் இருக்கும் வரை 99 படங்களை தயாரித்திருக்கிறார். அதில் 56 படங்களை அவரே இயக்கியிருந்தார். மிகப்பெரிய ஒரு செயல்பாடு. அந்த 57வது படத்தை இயக்கும்போது தான் அவர் இறந்து விட்டார். அதுக்கு பிறகும் அவருடைய பையன் மற்றவர்களாக சேர்ந்து மேலும் சில படங்கள் எடுத்தார்கள். அப்படிப்பட்ட சாதனையாளர். அதனால்தான் இங்கே சென்னையிலே அண்ணா மேம்பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இருக்கிறது, அங்கே அவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். டிஆர் சுந்தரம் அவருடைய சிலையை நீங்கள் சென்னையிலே பார்க்கலாம். அந்த தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இருக்கின்ற அந்த தெருவுக்கே சுந்தரம் அவென்யூ என்று தான் பெயர். இவர் பேரிலேயே அதை வைத்திருக்கின்றார். இப்படி ஒரு
இவரை போலவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அதாவது அமெரிக்க ஹாலிவுட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அது மாதிரி திரைப்பட ஸ்டுடியோவை நடத்தியவர் எஸ்எஸ் வாசன், திருத்துறைப்பூண்டி எஸ் ஸ்ரீனிவாசன். அவருடைய ஜெமினி ஸ்டுடியோவில் அதே மாதிரி தான், எல்லாமே இருந்து டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு நடிகர் வந்து மத்தியானம் சாப்பாடு அங்கே சாப்பிட்ணும் அப்படின்னா காலையிலே டோக்கன் வாங்கிக்கணும். அப்போ தான் மத்தியானம் கேண்டீனில் அதாவது டைனிங் ஹாலில் போய் அவர் சாப்பிட முடியும். அந்தளவுக்கு இருந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா அது மாதிரி என்ன ஆகிப்போச்சு, ஔவையார் என்ற படத்தில் கேபி சுந்தராம்பாள் என்ற நடிகை நடித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது, அப்போது அவரை பார்ப்பதற்கு அவருடைய நெருங்கிய சிநேகிதி ஒருவர் வந்து விட்டார். இவர் என்ன பண்ணார், அதாவது சாப்பாடு இடைவேளை வந்தது, இவருக்கு மட்டும்தான் கையில் சாப்பாடுக்கு டோக்கன் இருக்குது, அதாவது கேபி சுந்தராம்பாளுக்கு மட்டும்தான் கையில் சாப்பாடுக்கு டோக்கன் இருக்குது. ஆனால் அவருடைய நெருங்கிய தோழி வந்திருக்கார், அவரையும் அழைத்து கொண்டு அவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டபோது, இல்லை டோக்கன் இல்லை, எத்தனை டோக்கனோ அத்தனை பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்க முடியும் என்று அந்த கேண்டீன் மேனேஜர் சொல்லிவிட்டார். இவருக்கு படு கோபம், நான் கதாநாயகி, என்னை வைத்து தான் படமே எடுக்கிறீங்க ஔவையார்னு, என்னுடைய தோழிக்கு இருந்து சாப்பாடு கிடையாதா, இது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு நேர அவர் தயாரிப்பாளர் ஸ்டுடியோ ஓனர் எஸ் எஸ் வாசனுடைய அறையை கதவை தட்டி உள்ளே போய், என்ன சார் இப்படி, நான் எந்த முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறேன், எனக்கு தேடி வந்த ஒருத்தர் கூட இந்த கேண்டீனில் சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே வாசன் என்ன பண்ணார், தனக்கு வாங்கி வைத்திருந்த அந்த டோக்கனை அவர் சாப்பாட்டுக்கு டோக்கன் வாங்கி வச்சுருக்கார். முதலாளி அவர் நினைத்திருந்தால் அவருடைய அறைக்கு சாப்பாடை வர வைத்திருக்கலாம், ஆனால் இல்லை, அதான் சிஸ்டம், சரியான சிஸ்டம் அது. அந்த டோக்கனை இருந்து கேபி சுந்தராமட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் தோழியோடு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் கார் எடுத்து வீட்டுக்கு போயிட்டாரா சாப்பிட்றதுக்கு. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு தயாரிப்பாளர், ஒரு அருமையான ஒரு சாதனையாளர் அவரும். எல்லாம் பிரம்மாண்ட படங்கள், மொத்தம் 17 படங்கள் தயாரித்தார், 4 படங்களை இயக்கினார் அவர். அதில் முதல்ல அவர் அந்த ஸ்டுடியோவை ஏலத்தில் எடுத்ததுக்கு பிறகு உடனடியாக தயாரிப்பில் இறங்கிவிடவில்லை, 2 படங்களை இருந்து விநியோகம் செய்து ஓரளவு அனுபவம் பெற்றுக்கொண்டார். 2 படங்களை விநியோகம் செய்து அனுபவித்து வைத்து மற்றொரு படம் ஒன்று அங்கே படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அந்த படப்பிடிப்பு போது இவரும் கூட போய் அங்கேயே நின்று பார்த்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார், எப்படிலாம் படம் எடுக்கிறாங்க, எப்படி ஷாட் எடுக்கிறாங்க, எப்படி வந்து எல்லாம் நடக்குது, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் இவர் வந்து சொந்தமாக படம் உருவாக்கினார். நந்தனார் என்ற படத்தை 1942 ஜெமினியில் எடுக்கப்பட்ட, அதாவது வாசன் தயாரித்த முதல் படம் நந்தனார். அந்த நந்தனார் கதை பல முறை ஏற்கனவே திரைப்படமாகி இருக்கிறது. இந்த இடத்தில் 1935 வந்த நந்தனாரை பற்றி சொல்ல வேண்டும். அதில் கேபி சுந்தராம்பாள் தான் நந்தனாராக நடித்திருந்தார். ஒரு பெண் நடிகை ஆண் வேடத்தில் நடித்திருந்தார். அதாவது அவரோட நாடகங்களில் மிகவும் பிரபலமான ஒரு நடிகை, நல்ல உச்சஸ்தாயில் பாடக்கூடிய ஒரு நடிகை. அவர் ஆண் வேடங்களும் போட்டிருக்கிறார் நாடகங்களில். அவர் எஸ்ஜி கிட்டப்பா என்ற மற்றொரு நாடக நடிகருடன் கணவன் மனைவியாக வாழ்ந்திருந்தார். அப்போ அவருடைய கணவர் இறந்து விட்டார். ஆகவே கணவர் இறந்தவுடன் இது இனிமேல் யாருடன் நடிப்பதில்லை என்று அவர் மேடை கச்சேரிகள் மட்டும் பண்ணி கொண்டிருந்த காலகட்டம் 1935. அப்போ ஒரு அசந்தாஸ் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் அவரிடம் போய், நான் நந்தனார் கதையை படமாக போகிறேன், நீங்கள் தான் இல்லை நந்தனாராக நடிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தியிருக்கார். கேபி சுந்தராமர் சொல்லியிருக்கார், நான் தான் படத்தில் நான் நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவில் இருக்கேன், இனிமேல் யாரோடையும் நடிக்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய கணவர் இறந்து விட்டார், நான் வந்து மேடை கச்சேரிகள் மட்டும், அதாவது இசை நிகழ்ச்சிகள் மட்டும்தான் பாடுவேன், நான் வந்து நடிக்க மாட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் தான் நடிக்கணும், உங்களுக்கு ஜோடியெலாம் கிடையாது, ஏன்னா அது ஆண் வேடம், நீங்கள் பெண்ணு, நீங்கள் இருந்து மேடையில் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இவர் சும்மாவது அவர் நம்ம நிறையா கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிடுவாருன்னு சொல்லிட்டு, என்ன கொடுப்பீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு தயாரிப்பாளர்கிட்ட. நீங்கள் என்ன கேட்குறீங்க, கொடுக்குறேன் அப்படின்னு, எனக்கு 100,000 ரூபாய் வேணும் அப்படின்னு. 1935 ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், 1934 பவளக்குடி படத்தில் கதாநாயக நடித்த எஸ்டி சுப்பலட்சுமிக்கு சம்பளம் 1,000 ரூபாய், 1935 நந்தனாராக நடித்த கேபி சுந்தராம்பாளுக்கு சம்பளம் 1,00,000 ரூபாய்,
அந்த அசம்தாஸ் அந்த தயாரிப்பாளர் அசம்தாஸ் அசரில் 1 லட்சம் ரூபா தானே நான் கொடுக்குறேன். இவர் வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை நடித்தார். நந்தனார் என்ற அந்த படம், அது தேனாம்பேட்டையில் இருந்த வேல் பிக்சர் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது. அதே கதை மீண்டும் 1942 வாசன் இருந்து மறுபடியும் அந்த படத்தை எடுத்தார். எம்எம் தண்டபாணி தேசிகர் என்பவர் அந்த படத்தில் நந்தனாராக நடித்திருந்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதன் காரணமாக வாசன் பிறகு 1943 மங்கம்மா சபதம் என்று ஒரு படத்தை உருவாக்கினார். அதாவது ரஞ்சன் என்ற ஒரு இளம் கதாநாயகனை அந்த படத்தில் கதாநாயகனாக போட்டு, வைஜெயந்தி மாலாவுடைய தாயார் வசுந்தரா தேவி என்பவரை கதாநாயகியாக நடிக்க வைத்து அந்த படத்தை எடுத்திருந்தார். அதாவது பிரம்மாண்டமான செட்டிங்ஸ்லாம் போட்டு அரண்மனை அது அந்த மாதிரிலாம் அதில் எடுத்திருந்தார். அதில் கதை எப்படின்னாக்க, ஒரு இளவரசன் ஒரு பெண்ணை காதலித்து அவளை திருமணம் செய்து கொள்ளாமல் ஒதுக்கி விடுறான். ஏன்னா அவன் ராஜாவாயிடுறான். அதனால் வந்து அவள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்கனால அவளை திருமணம் செய்து கொள்ளாமல் ஒதுக்கி விடுறான். அப்போ அந்த பெண் ஒரு சபதம் போடுறான், நான் உங்களுக்கே மனைவியாகி உங்கள் மூலமாக நான் ஒரு பையனை பெற்றுக்கொண்டு அந்த பையனால் உங்களை சவுக்கால் அடிக்க வைக்கிறேன் என்று அந்த பெண்மணி சபதம் இடுகிறாள். மங்கம்மா சபதம் படத்தினுடைய பெயர். அதில் வசுந்தரா தேவி நடித்திருந்தார். பின்னர் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்மணி ஒரு ஜிப்சி வேஷத்தில் வந்து அந்த மன்னன், இப்போது மன்னன் பழைய இளவரசன் இப்போ மன்னனாக இருக்காங்க இல்லையா, அவனுடைய தர்பாரிலிருந்து அந்த ஜிப்சி நடனம் ஆடுகிற அவனுடைய அழகில் மயங்கி அந்த மன்னன் அவளுடன் உடல் உறவு கொண்டு விடுகிறான். அதனால் அவள் கர்ப்பமடைந்து ஒரு பின்னர் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனை வளர்த்து அந்த பையன் பெரிய வீரனாகி அந்த அப்பா, அதாவது அப்பான்னு தெரியாமல் அவரை போரில் வென்று அவரை சவுக்கால் அடிக்க வைக்கிற தாய், அதான் மங்கம்மா சபதம் என்று வசுந்தரா தேவி என்று அந்த நடிகை அந்த படத்தில் பாடி நடித்திருந்தார். ஐயையைய சொல்ல வெட்கமாகுதே என்ற பாட்டு ரொம்பவும் பிரபலமடைந்தது. அது கார்மன் மிராண்டா என்ற ஒரு ஸ்பெயின் நாட்டு பாடகி பாடிய பாடலுடைய சாயலில் அமைந்த பாடல் அது. அதிலிருந்து ஒரு இந்த பஞ்ச் டைலாக்கு ஒரு அப்படின்னு இப்போல்லாம் சொல்கிறாங்களே அது மாதிரி, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வசனம் ஒன்று ரொம்ப பிரபலமாச்சு. அதாவது அந்த மன்னன் என்னமோ இவளிருந்து சிறையில் அடைச்சிட்றான். சீரல் அடைச்சிட்டு ஏராளமான காவல் போட்டுடுறான் சேவர்களை. அப்போ அவன் சொல்கிறான், இவன் கையிலேருந்து ஊதுகுழல் இருக்குது, இவா ஊதினா அவள்லாம் வருவா அப்படின்னு. இன்னும் நிறையா சோல்ஜர்ஸ் வந்துடுவாங்க சேவகர்கள், இவா ஊதினா அவள் வருவா அப்படிங்கிற அந்த வசனம் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அதுக்கு பிறகு இன்னும் பல படங்களை வாசனையினார். சந்திரலேகா என்ற அந்த படத்தில் எம் கே ராதா கதாநாயகனாகவும் ரஞ்சன் அவனுடைய தம்பி ஆனால் வில்லன் கதாபாத்திரனாகவும் நடித்திருந்தார்கள். டி ஆர் ராஜகுமாரி கதாநாயகன் எம் கே ராதாவுடைய காதலியாக நடித்திருந்தார். பிரம்மாண்டமான செட்டிங்ஸ்லாம் போட்டு, அது வரைக்கும் தமிழ் படங்களில் போடாத அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஏ கே சேகர் என்ற கலை இயக்குனர் போட்டிருந்த செட் அது. அதில் கடைசி காட்சியில் இந்த ட்ரம் டான்ஸ்னு ஏராளமான முரசுகள் அங்கங்கே வைத்திருக்கப்படும். அதில் இந்த கதாநாயகனும் தோழிகளும் நடனம் ஆடுவார்கள். நடனத்தின் முடிவில் அந்த முரசுகளில் கீழே இருக்கிற கதவுகள் எல்லாம் திறந்து அது உள்ளே இருந்து சோல்ஜர்ஸ் வெளியில் வந்து வில்லனுடைய சோல்ஜர்ஸோடு போரிட்டு அவனை தோக்கடிப்பார்கள். அது கதாநாயகன் வெற்றி பெறுவான் என்று முடித்திருந்தார். இந்த சந்திரலேகா என்ற படம் அந்த ட்ரம் டான்ஸு இதெல்லாம் வந்து மிகவும் புகழ்பெற்றது. அகில இந்திய அளவில் புகழ்பெற்றது. அது இருந்து இந்தியிலேயும் சந்திரா என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. 25 லட்சம் ரூபாய் செலவில் 1947 அந்த படம் எடுக்கப்பட்டதாகவும் 30 லட்சம் ரூபாய் செலவழித்து விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் சப்டைட்டில் செய்யப்பட்டு அது பிற நாடுகளிலும் வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 700 பிரிண்ட் அந்த படத்துக்காக போட்டாங்க. அதாவது அது வரைக்கும் அந்த அளவுக்கு 700 பிரிண்ட்டு எந்த படத்துக்கும் போட்டதில்லை. இப்போ எவ்வளோ பிரிண்டெல்லாம் போடுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய எவ்வளோ போட்டாங்க. முதல் 1947 700 பிரிண்ட்டு போட்ட படம் சந்திரலேகா. அதுக்கப்புறம் அவர் வஞ்சிக்கோட்டை வாலிபன் ரெண்டு, ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா, பத்மினியை நடித்த ஒரு அருமையான படம் எடுத்தார். மிகவும் பிரபலமான படம் அது. அதில் அதுக்கப்புறம் இரும்புத்திரை
சிவாஜி கணேசன் வைஜெயந்தி மாலா, சரோஜா தேவி நடித்த இரும்பு திரை, அதற்கு பிறகு மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்று சிவாஜி கணேசன் நடித்த மற்றொரு படம். இந்த படத்தை எல்லாம் வாசன் அவர்களே தயாரித்து இயக்கியிருந்தார். எல்லாமே குறிப்பிடத்தக்க படங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.